ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் டிஜி 316 தமிழ் நம்ம சில்லடை பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கீழே கூட இருப்பாங்க டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி மாதிரி தள்ளிவிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நேரம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஏனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஏனிங்கப்படைய பேருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ரிவார்ட். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ரிவார்ட் கேஸ் கிஃப்ட் கார்டு ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரேட் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்தது அப்புறமா இது சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட்டு பாஸ் கொடுத்துட்டு அப்படியே அக்ரி பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடலாம். ஸோ இந்த வித பெருக்கம் போனஸுமே இல்லை. ஸோ நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிளைம் பண்ணுறது, டெய்லி கிளைம் பண்ணுறது, இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பாயிண்ட்ஸுமே அவங்க சொல்லலை. ஸோ அதை விட்டுடலாம். இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பின் வீல் பண்ணுறது, ஸ்க்ரிச் பண்ணுறது, லக்கி ஸ்பின்னு, ஸ்பின் அதாவது ஸ்பின்னு வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறது, இது எல்லாமே தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிடலாம், ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ போன கிவ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வின் பண்ணிருந்தார். ஸோ ரெண்டு பேர் வின் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து வின் பண்ணிருந்தார், அவர் ஒன்றும் கில்லுமே அடிக்கலை. ஸோ நான் சொல்லியிருந்த ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கில் அடிச்சிருக்கணும் அதிகமாக, அது மாதிரி கூயா அடிச்சிருக்கணும் அப்படின்னு. ஸோ அதாவது கில் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிவ்வே போகுது, இன்னொருத்தருக்கும் கிவ்வே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒருத்தருக்கு 200 டைமண்ட், இன்னொருத்தருக்கு 100 டைமண்ட். ஸோ நம்ம இப்போ ஏர்னிங் ஆப்ஷன்ஸுக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், மினிமம் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் வந்து பாயிண்ட்ஸ் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, அது வந்து விழுந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பிக்க வேண்டியதான். பெஸ்ட்டு ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அந்த கலெக்ட் பண்ணுறதுக்குரிய டைம் வந்து 10 செகண்ட் எடுக்கும். ஸோ அந்த 10 செகண்ட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பின் போயிடலாம் நம்ம. ஸோ அப்படியே ஸ்பின் பண்ணிவிட்டு பண்ணிட்டே இருக்கலாம். லிமிட்டட் இல்லை இது. ஸோ அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பின் பண்ணுறதும், அட்வர்டைஸிங் பார்க்குறது, நம்ம கிளைம் பண்ணுறது, இன்வைட் பண்ணுற ஆப்ஷனை விட்டுருங்க, ஷேர் பண்ணுற ஆப்ஷன் எடுத்திங்கன்னா டெலிகிராம் அதேமாதிரி அதை எல்லாமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்க்ரெச் பண்ணுற ஆப்ஷன் எடுத்தாலும் அதுவும் ரெண்டுமான பாயிண்ட்ஸ் தான் அது, லக்கி ஸ்பின்னு. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. சரி பார்க்கலாம், நம்ம ஸ்க்ரெச் ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஸ்க்ரெச் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம ஸ்க்ரெச் பண்ணோன்னா வந்து அந்த பாயிண்ட் எந்த நம்பர் வந்து விழுதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்திங்கன்னா 7 விழுந்துருக்கு. ஸோ இந்த 7 தான் எனக்குரிய பாயிண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம 10 செகண்டுக்கு அப்புறமா தான் ஒன்று வந்து விழுந்துட்டுருக்கும். ஸோ அதை வந்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தப்பாக சொல்லிட்டேன், அதாவது ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு ஸ்பின் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-2 தடவை தான் ஸ்பின் பண்ணலாம். ஸ்க்ரெச் பண்ணுறதில் 10-20 தடவை பண்ணலாம். அதில் ஒரு வாட் யூஸ் பண்ணிட்டேன். ஸ்பின் பண்ணுறதில் ரெண்டு இதையும் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ரொஃபைல். ஸோ நம்ம பயோடேட்டாவை எல்லாமே கொடுத்துட்டு, யூசர் நேம், இமெயில் எல்லாமே கொடுத்தீங்கன்னா வந்து, ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து ஃபெஸ்ட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் ஒரு தடவை தானே பயோடேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஒரு தடவைக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், வேறு எதுக்குமே கிடைக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிரான்சேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ டெய்லி போனஸில் வந்து நான் ஏர்ன் பண்ணுறீங்கனால 150 பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி போனஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதாவது ரேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபீட்பேக் பண்ணிட்டு ஒரு ரேட்டிங் கொடுப்போம்ல, அது 1 ஸ்டாரு 2 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஷேரிங் டாஸ்க் இருக்குது, அதே மாதிரி வீடியோ டாஸ்க் இருக்குது. இது வீடியோ டாஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து 2 லெஃப்ட், ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை தான் கொடுப்பாங்க. அந்த 2 தடவை எப்படின்னா வந்து பெஸ்ட்டு ஸ்பின் அண்ட் வீடியோன்ட்டு இருக்குல்ல, அதாவது ஸ்பின் பண்ணிட்டு அப்படியே வீடியோ வாட்ச் வீடியோ பார்த்தோன்னா அதுக்குரிய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வீடியோன்ட்டு இருக்குது. ஸோ அது நம்ம ரெகுலராக பார்க்குற அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி, இது மேலே இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பின் பண்ணிட்டு அப்படியே வாட்ச் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஷேர் பண்ணுற டாஸ்க் எடுத்தோம்னா வந்து அதில் எல்லாமே ரெகுலராக பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம், ஃபேஸ்புக் அதை மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் கார்டு ரெடியூம்ஸ் எடுத்திங்கன்னா வந்து அமேசான் கிஃப்ட் கார்டு, கூகுள் கிஃப்ட் கார்டு, பிஎஸ்என், எக்ஸ்பாக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேபால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. $50 வந்து ஸ்டார்ட் பண்ணி $500 முடிகிற மாதிரி அப்படியே இருக்குது.
ஸோ எல்லாருமே குயிக்காக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஸில் வந்து பார்த்துருவோம், பொயின்ஸ் வந்து எக்கர் இருக்கும், ஆனால் அந்த டாலர் கிஃப்ட் கார்டு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொயின்ஸ் வந்து கம்மியாக்கி அந்த டாலரை வந்து டாலரை வந்து எக்கச்சக்கமாக்கியிருக்காங்க. ஸோ 80,000 பொயின்ஸுக்கு 50 டாலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். நம்ம ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஏன்னா வந்து பாயிண்ட்ஸும் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. சரி, இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸை தவிர வேறு எல்லா ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 வரைக்கும் போயிடலாம், இல்லைனா 500 ஹாஃப் செஞ்சுரி ஆயிடுச்சும் அடிச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்என் இது எல்லாமே கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கோம். சார்த்த வடிவில் சந்திக்கும் முறை மூலம் வந்து விடையில நான் உங்களுக்கு 360 தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, சி யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்டியோ, பை பை, சி யூ.